நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சொத்து பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும்? வழக்கு எப்போது முடிவுக்கு வரும்? வழக்கின் முடிவு சாதகமாக இருக்குமா? அதுபோல கொடுத்த பணம் எப்போது கிடைக்கும்? இது பற்றி தங்கள் அனுபவத்தை ஒரு வீடியோவாக போடவும். உண்மையில் சொல்ல போனால் இது அபாரமான சமன்பாடுகள் அடங்கிய எளிமையாக புரியக்கூடிய ஒரு விஞ்ஞான கலை. நம்ம இங்கே எப்படி பார்க்குறோம், நானே சிலருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த அமைப்புகள்லாம் பார்க்குறேன், வேற கேபி சிஸ்டம் அப்படி இப்படின்னு அங்கே குறிகாட்டுது இங்கே குறிகாட்டுகிறது. சுபத்துவம் பாவத்துவம் அமைப்பை எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ, எந்த பாவகத்தை எந்த, அதாவது எந்த பாவகத்தை எந்த காரக கிரகத்தை எந்த ஆதிபத்திய கிரகத்தை எதற்கு இணைக்க வேண்டும் என்று கரெக்டாக அந்த காம்பினேஷன்ஸை புரிஞ்சுக்கிறீங்களா? பட்டு 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 பட்டுன்னு ஜாதகம் பார்க்க வந்தார், வாய் திறக்காமல் விட்டுறலாம், வாயே திறக்க வேண்டாம். அவர்களே வந்து 4 பாயிண்ட்டு சொல்கிற இடத்துல 3 பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும்போது இதையே அவர் சொல்லிவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுவாங்க. இதுதான் உண்மை. பிரீமியம் வீடியோக்களில் இதைத்தான் சொல்லித்தர்றேன். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். முன்னோர்கள் சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவகம், பூர்வீக இடத்தை குறிக்கக்கூடிய பாவகம், ஒரே ராசி சுபத்துவ ராசி சிம்மம். சிம்மம் சுபத்துவமாக இருப்பவருக்கு, சூரியன் சுபத்துவமாக இருப்பவருக்கு, 9ஆம் அதிபதி சுபத்துவமாக இருப்பவருக்கு, தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், கடகம் தாய் வழி, தந்தை வழி சொத்துக்கள், ஏன்னா கடகம் அம்மா தானே. பெரும்பாலும் எல்லாரும் அப்பாவுடைய சொத்தை தான் அனுபவிக்கிறோம். அம்மாவுடைய சொத்துக்கள்னு இப்போதைக்க சமுதாயம் மாற வேண்டும். தாய் வழி சொத்துக்களை இப்போ யாரும் அனுபவிக்கிறது இல்லை. தந்தை வழி சொத்துக்கள் தான் நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்ற அமைப்பு, ஆணை முதன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பினால. சிம்மம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ, முன்னோர்களை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவகம், பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் பாவகம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ, பொதுவான வெற்றியை குறிக்கக்கூடிய பாவகம் 3, வழக்கில் வெற்றியை குறிக்கக்கூடிய பாவகம் 11. வெற்றின்னு வந்துட்டாலே, நான் ஒரு வீடியோவில் சொன்னேன், நிறைய அதை பற்றி அங்கங்கே அள்ளி தெளிப்பதை போல சில விஷயங்களை சொல்லித்தான் இருக்கிறேன். 6ஆம் பாவகத்தால் ஒரு வழக்கு வந்ததுன்னா அது 6க்கு 6 11ஆம் பாவகத்தால் தீர்க்கப்படும். 8ஆம் பாவகத்தால் ஒரு வழக்கு வந்ததுன்னா 8க்கு 8 3ஆம் பாவகத்தால் அது தீர்க்கப்படும். எவர் ஒருவருக்கு 3, 11 சுபத்துவமாகி, அங்கே அந்த பாயிண்ட் ரொம்ப வந்துடணும். நிறைய ஜாதகங்களை பாருங்களேன், ஜாதகத்தை கூட்டு சொல்லுங்கள், எப்பயா கேஸ் வந்ததுன்னு கேளுங்க. 6, 8 வலுத்திருக்கின்ற அமைப்பில் கேஸ் வந்திருக்கும். அவர் கேஸ் போடுவார் அல்லது அவர் குற்றவாளி ஆகுவார். அவர் குற்றவாளி ஆகிறாரா அவர் கேஸ் போடுகிறாரா என்பது லக்ன 6ஆம் அதிபதிகளுடைய பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்தது. லக்னம் என்பது உங்களை குறிக்கிறது, 6ஆம் அதிபதி எதிரியை குறிக்கிறார், வாதி பிரதிவாதின்ற மாதிரி. அப்போ 6ஆம் பாவகத்தால் ஒருவருக்கு சொத்து வழக்கு வந்துருச்சு. சிம்மமும் 6ஆம் பாவகமும் கனெக்ட் ஆயிடுச்சு. 6ஆம் பாவகத்தால் ஒருவருக்கு சொத்து வழக்குகள் வந்துவிட்டது என்றால், மகர லக்னம் புதன் தசை, புதன் 12 இருக்கிறார். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்றது கூட உண்மை. புதன் 12 இருந்தால் முழுக்க முழுக்க 6ஆம் இடத்துல கடன் நோய் எதிர்ப்புகளை செய்வார் மகர லக்னத்துக்கு. பாக்கியாதிபதியாக செயல்படவே மாட்டார். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த வீட்டின் பலனை முதன்மையாக செய்யும் என்கின்ற விதியின் அடிப்படையில் மகர லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் புதன் இருக்கிறவர்கள்லாம் பாருங்கள், 6ஆம் இடத்தோட லொல்லு, கடன் நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு எல்லாம் வந்துடும். அப்போ 6ஆம் அதிபதி அங்கே 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார் என்றால் கிட்டத்தட்ட 15-17 வருஷம் நீடிக்கக்கூடிய வழக்குகள் வந்துடும். 11ஆம் அதிபதி இதே மகர லக்னத்திற்கு செவ்வாய் இல்லையா, 11ஆம் இடம் சுபத்துவமாகி, 11ஆம் அதிபதி சுபத்துவமாகி இந்த செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய, இந்த செவ்வாயின் தொடர்பினை பெற்றிருக்கக்கூடிய, செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்பதை குறிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்க்கணும்ல.